ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு பன்முக திறமை கொண்ட கொத்தமங்கலம் சுபு அவர்களோட மூன்றாவது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். கொத்தமங்கலம் சுபு அவர்கள் அதற்கு அடுத்து நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1937 மைனர் ராஜாமணி அப்படிங்கிற திரைப்படத்தில் சின்ன சின்ன வேடங்கள் ஏற்று நடித்திருக்கிறார். 1938 கோதை நாயகியம்மாள் அவர்களோட நாவலை அடிப்படையாக தழுவி அனாதை பெண் என்ற திரைப்படத்தில் இவர் வந்து நடிச்சிருக்கார். அதாவது அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அங்கே தான் அந்த திரைப்படத்தில் பெருசாக விளையாடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஹிந்து பத்திரிகையோட ராணார்கை அவர்கள் வெகுவாக பாராட்டியிருந்தார் அவரை. கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை வந்து ஒரு ரைட்டராக தெரியும், ஒரு வசனகர்த்தாவாக தெரியும், ஒரு கதை உருவாக்கப்படாக தெரியும், ஒரு நடிகராக கூட தெரியும், ஆனால் இவ்வளோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இவருக்கு வந்து பிளஸ்டு இவர் அப்படி சொல்லி அவரை வெகுவாக பாராட்டியிருந்தார். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர், சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரை வெகுவாக பாராட்டியிருந்தார். அந்த திரைப்படத்தில் அவருடைய ஹீரோயினாக நடித்தவங்க யார் அப்படின்னா, டி ஏ சுந்தராம்பாள் அவர்கள். இந்த திரைப்படத்தோட கதாநாயகனாக நடித்தவர் யார் அப்படின்னா, நம்முடைய எம் கே ராதா அவர்கள். அவர் தான் காதல் நாயகனாக இதில் நடிச்சிருக்கார். அதாவது வெளிநாட்டு ரிட்டன், அதாவது ஃபாரின் ரிட்டனாக அவர் நடிச்சிருப்பார். இவங்க அனாதை பெண்ணாக நடிச்சிருக்காங்க. டி ஏ சுந்தராம்பாள் அவர்கள் ஒரு அனாதை பெண்ணாக மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு வேலைக்காரியாகவும் இவங்க நடித்ததாக பதிவு பண்ணுறாங்க. இவரோட ட்ராக் தனியாகவே போகுமா, கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அப்போ தான் எல்லாருக்குமே பிரபலமாக தெரிய ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 அது மட்டும் இல்லாமல் அந்த திரைக்கதை கலன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும். எம் கே ராதா அவர்கள் அந்த திரைப்படத்திலையும் ஒரு சமூக திரைப்படமாக நடித்ததுனால அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை, அந்த கோட் சூட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை வந்து திருப்பவும் கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு தன்னுடைய நண்பர்கள்ட்ட காட்டி காட்டி மகிழ்ந்தார். ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் என்னன்னா அவருக்கு சூட் கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில். அந்த இடத்துல வந்து சூட்டுங்கிறத அந்த காலத்தில் வெள்ளையர்கள் மட்டும்தான் போடக்கூடிய ஒரு உடையாக இருந்தது. அந்த உடையை வந்து இவருக்கு பயன்படுத்தினதாக பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு திரைப்படத்திலையும் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த திரைப்படத்திலையும் இவருக்கு வந்து அந்த மாதிரி கோட் சூட் மாடல் ட்ரெஸ் கொடுத்ததால் இந்த திரைப்படத்திலையும் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து அதற்கு முந்தி நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரமோகனா திரைப்படத்தில். சந்திரமோகனா திரைப்படத்தில் வந்து எம் கே ராதா அவர்களோட நண்பராக இவர் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு காமெடி ட்ராக்கே உருவாக்கி அதில் இவர் நல்லா ட்ராவல் பண்ணது. 1938 செம்மையாக ட்ராவல் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவரை வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ட்ரேட்மார்க்காக போய் எல்லார் மனசுலையும் உட்காந்துட்டார் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகளும் வெகுவாக விமர்சிச்சிருந்தாங்க. படங்களில் எல்லா பாடல்களுமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. படத்தில் வந்து பாடல்களை எழுதுவது யார் அப்படின்னா, பாபநாசம் சிவன் அவர்கள். அவர் தான் இந்த திரைப்படத்தில் பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளர் இந்த திரைப்படத்திற்கு இருக்காங்களா அப்படின்னா, இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இசையமைப்பாளர் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இல்லை. கதைகளை உருவாக்குபவர்களே வந்து இசையம் அமைச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இசையமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரும் தெரியல அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பாபநாசம் சிவர்களோட இசையில் இரண்டு பாடல்கள் மட்டும் பெருசாக ஹிட் ஆகிருந்து தான் பதிவு பண்ணுறாங்க. பி சின்னப்பா அவர்கள் பாடிய பாடல் மட்டும் இல்லாமல் எம் கே ராதா அவர்களும் சுந்தராம்பாள் அவர்களும் இணைந்து பாடிய, இவங்க வந்து வேறு சுந்தராம்பாள், டி ஏ சுந்தராம்பாள், இவங்க வந்து கே பி சுந்தராம்பாள் கிடையாது. அவங்க இருவரும் இணைந்து நடித்து வேற லெவல் வெற்றியை இந்த படம் குவித்தது, சக்சஸ் அப்படின்னே சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் சக்சஸ் இல்லை, நல்லாவே சக்சஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லி இந்த திரைப்படத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரேட்மார்க் என்ன அப்படின்னா, அவரோட காமெடி. கொத்தமங்கலம் சுப்பு அவர்களோட காமெடி பெரிய அளவில் அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதற்கு அடுத்தது அந்த திரைப்படத்தில் எம் கே ராதாவோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா அதற்கு முன்னாடியே சந்திரமோகனா திரைப்படத்திலும் சரி, அனாதை பெண் திரைப்படத்திலும் சரி, அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவருக்கே பிடிச்சிருந்தது அப்படின்னே கூட பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தடுத்து அவர் என்னென்ன திரைப்படங்கள் நடித்தார், என்னென்ன திரைப்படங்களை உருவாக்கியிருக்கிறாரு, எந்தெந்த திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்கிறாரு, எந்தெந்த திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு, இன்னும் இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் அவரை பற்றி கிடைச்சிட்டே இருக்குது. இந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்